வணக்கம். இது த ஸ்டேஜ் டெலிவிஷன் வழங்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ. இந்த ஆனஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் அவனே ஸ்ரீமன் நாராயணா. 2 மணி நேரம் 53 நிமிஷங்கள் டியூரேஷனில் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற இந்த ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி மூவி எல்லோரும் பார்க்கும்படியாக இருக்குது. ராக்ஷித் ஷெட்டி, ஷான்வி ஸ்ரீவத்சவா, பாலாஜி மனோகர், பிரமோத் ஷெட்டி, அச்சுத் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை சச்சின் ரவி இயக்கியிருக்காரு. அஜ்னீஷ் லோக்நாத் மற்றும் சரண் ராஜ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு கன்னட மொழி படம் தான் இது. ஒரு தந்தை தவறவிட்ட புதையலையும் அவருக்கு அப்புறம் அந்த பதவியையும் அடைய ரெண்டு சகோதரர்கள் எதிரிகளாக மோதிக்கிறதும், இடையில் போலீஸாக ராக்ஷித் ஷெட்டியும் சேர்ந்து விளையாடுற சதுரங்கத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். படத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் விறுவிறுப்பாக ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிருக்கிறது படத்துடைய ப்ளஸ். நாயகன் எப்போ யாருக்கு சாதகமாக இருக்காருன்னு யூகிக்க முடியாமல் அங்கங்கே நிறைய ட்விஸ்ட்டை வச்சு நகர்த்தியிருக்கிற திரைக்கதை ஒரு பக்கா ஃபேண்டசி த்ரில்லர் படமாக ரசிக்க வைக்கிது. தலையில் தொப்பியும் வாயில் சுருட்டுமா வர்றது கொஞ்சம் உறுத்தினாலும், ஒரு விளையாட்டுத்தனமான போலீஸாக அலட்டிக்காத கதாபாத்திரத்தில் வசனங்களாலையும் சாதுரியத்தாலையும் ஸ்டைலாலையும் பாடி லாங்குவேஜாலையும் கவர்ந்திருக்காரு ராக்ஷித் ஷெட்டி. பெரிய ரோல் இல்லாட்டாலும் தான் வர்ற காட்சிகளில் எக்ஸ்பிரசிவாக நடித்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஷான்வி ஸ்ரீவத்சவா. கூடவே கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் வர அச்சுத் குமார் காமெடியில் ஹீரோவோட கைகோர்த்து படம் முழுக்க பயணிச்சிருக்கார். பிரம்மாண்டமான கோட்டை, நந்தவனத்து எழில், பார்க்கடல், மந்திரமலை போன்ற விஷயங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிற அருமையான ஆர்ட் டைரக்டரையும் சிஜி கலைஞரையும் பாராட்டலாம். காரம் சாவ்லா ஒளிப்பதிவு டேஸ்டியாகவும் மிரட்டலாகவும் இருக்க, லைட்டிங்கும் கேமரா ஆங்கிளும் பிரம்மாண்டத்தை கூட்டியிருக்கு. சச்சின் ரவியோடைய படத்தொகுப்பு படத்தோடைய டியூரேஷன் தெரியாத அளவுக்கு திரைக்கதையின் வேகத்துக்கு கை கொடுத்துருக்கு. அஜ்னீஷ் லோக்நாத் இசையில் பாடல்களும் பிஜிஎமும் கிளாஸ். ஃபேண்டசி ரசிகர்களை அதிகமாக கவரக்கூடிய இந்த படம் ஒரு சாதாரண ரசிகனை திருப்திப்படுத்துமான்னா அது கேள்விக்குறி தான். படத்தில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் ரசிக்கும்படி இருந்தாலும் வெகுஜன ரசிகர்களுக்கு இந்த கதை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல. மொத்தத்தில் ஒரு தரமான மேக்கிங்கில் ஒரு வித்தியாசமான ட்ரெஷர் ஹண்டிங் கதையை தியேட்டரில் போய் ஜாலியாக ஒரு முறை பார்க்கலாம். அவனே ஸ்ரீமன் நாராயணா, திருவிளையாடல். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். மீண்டும் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.